அஸ்லாம் வலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்னோடய சஹர்னே ரவுனவா மட்டன் வச்சு ஒயிட் பிரியாணி செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். 3/4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 300 ml தயிர், 50 g பச்சை மிளகா, பூண்டு 8 பல் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாதாம் தோல் உரித்து வச்சுருக்கேன், ஊற வச்சு 6 இது எடுத்திருக்கேன். 300 g வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் 150 ml எடுத்திருக்கேன். 4 பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, வெள்ளை மிளகு இருந்தால் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் வந்து கருப்பு மிளகு தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 50 g பச்சை மிளகாவில் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அப்புறமா போடுறதுக்காக. இதை வந்து பூண்டையும் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பெரிய பல் பூண்டாக இருந்தால் 8 போட்டால் போதும். வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். அதோட மல்லி புதினாவையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது மட்டன் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள் சேர்த்துடலாம், கரம் மசாலா, ஏலக்காய் தூள், அரைச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி விழுது, பாதாம் வந்து சும்மா அரையாதுங்கிறதுனால தயிர் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிருக்கேன். மீதமுள்ள தயிரையும் இதில் சேர்த்துடலாம். 300 g வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வறுத்துட்டேன், பாதி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி போட போகிறது கிடையாது, தயிர் மட்டும்தான். தயிரோட புளிப்பில் தான் இந்த பிரியாணி வந்து சுவை கொடுக்கும். இந்த மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஊற வச்ச அரிசியை நம்ம ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் பாதி புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். பட்டை சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நம்ம களைஞ்சி வச்ச அரிசியை இதில் போட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா. இப்போ 2 கொதி வந்துருச்சு. அரிசி வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போது இதை வடிச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி வடித்து எடுத்தாச்சு. ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டு பொரிய விட்டுட்டு, பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கறியை இதில் சேர்த்துடலாம். இந்த பிரியாணிக்கு மிளகாத்தூள் காரம் கிடையாது, வெறும் பச்சை மிளகாய் தான். அதனால் இதுக்கு மேலே 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு இதை 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கறி வந்து தயிர்லேயே வெந்ததுனால ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்கும். நான் இப்போ முள்ளு பகுதியில் தொட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறேன். நான் பாதி அளவு மசாலாவை இதில் இப்போ சேர்த்துருக்கேன் இந்த சட்டியில். நம்ம வடித்து வச்ச சோறை இப்போ ஒரு லேயர் கொடுத்துடலாம். அதுக்கு மேலே வறுத்து வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் பாதாமும் சேர்த்து வறுத்துருக்கேன். மறுபடி மசாலா இதில் போட்டுட்டு
அதுக்கு மேலே சோறு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வறுத்த எண்ணெயே இப்போது இது மேலே ஊற்றிட்டு ஃப்ளேவருக்காக நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு மேலே வெங்காயம் பாதாம் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தோசைக்கல் அடியில் வச்சாலும் சரி தம் போட்டுடலாம் சிம்மில் வச்சுட்டு. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சோறு வந்து பர்ஃபெக்டாக தம் ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி என்னோடய சஹர் மெனுவாக அருமையான ஒயிட் பிரியாணி, அதோட தயிர் பச்சடி, மாங்காய் போட்டு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.